இருந்துதான் பெண்கள் வாயெல்லாம் ஓட்ட வாயா இருக்கு லொடலுடன் அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தாட்டும் இருந்துட்டே இருக்கு. அந்த ராடு ப்ரெஸ் பண்ண மாதிரி என்னது ஃபேஸ் ஃபுல்லா அந்த அந்த மசில வந்து நல்லா இறுக்கி பிடிச்ச மாதிரி அவர் பெரிய சொர்ணாகாவா இருப்பா போல அப்படின்னு தான் நாங்க நினைச்ச முறை பொதுமக்கள் மத்தியில் அதுவும் காமன் பிளேஸில் ஒரு பெண்ணுக்கு வழங்கப்பட்ட அந்த இடத்துல நிப்பாட்டி வைக்கணும் அப்படின்றது வந்து ஒரு கொடுமையான ஒரு விஷயமாக தான் என்னுடைய பார்வைக்கு படுகின்றது. என் தமிழ் உறவுகளுக்கு பேசுனா தண்டனை. அதாவது நம்மளுடைய ஸ்கூல்ஸில் இப்போலாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா கிளாஸில் பேசினாலே என்னது பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. இந்த பேசுகிறவங்க பேர் எழுதுறது, ஓவர் ஓவர்னு போடுறது, இந்த மாதிரியான தண்டனைகள்லாம் இருந்துக்கு டீச்சர்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறது, இது எல்லாமே இருக்குது. ஸோ வாயின்றது என்னது முக்கியமான ஒரு விஷயம், பேசுகிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் மட்டும்தான் நம்மளுடைய காலகட்டத்தில் பெருவாரியாக இருக்குது. பட் அதை அதை வச்சு நம்ம என்ன கம்யூனிகேட் பண்ணலாம். இதை தவிர வேறு எதுவுமே நம்ம வாயை பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் அதில் முக்கியமான இதே சாப்பிட்றதுக்கும் பேசுகிறதும் அந்த வாய். பட் அப்படி சாப்பிட்டாலோ பேசினாலோ நாங்கள் தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ கிடையாது, ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த தண்டனைகள் வழக்கத்தில் இருந்திருக்கு. அது குறிப்பாக பெண்களுக்கு. நம்மளுடைய மகாபாரதம் பார்த்துருப்போம். மகாபாரதத்தில் குந்தி தேவி வந்து கர்ணன் வந்து அவங்களுடைய பையன் அப்படின்ற ஒரு ரகசியத்தை வந்து மறைச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக தர்மர் வந்து ஒரு தண்டனை கொடுத்துட்டாரு, ஒரு சாபம் கொடுத்துட்டாரு. இனிமேல் பெண்களுக்கு வந்து எந்த ஒரு ரகசியமே மனசில் வச்சுக்கக்கூடாது, அதை வந்து அவங்க வெளிப்படுத்திடுவாங்க அப்படின்ற ஒரு சாபம் கொடுத்ததாக நமக்கு சொல்லப்படுகின்றது. ஸோ அதனால் இருந்து தான் பெண்கள் வாயெல்லாம் ஓட்ட வாயாக இருக்குது லொடலுடன் அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தாட்டும் இருந்துகிட்டே இருக்குது. பெண்கள்கிட்ட எந்த ஒரு ரகசியமும் தங்காது அப்படின்ட்டுருக்கு. பட் அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு தண்டனை வந்து வழக்கத்தில் இருந்திருக்கு, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு. பெண்கள் பேசினாலே அது வாயில் குத்தும் அப்படி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சி, ஒரு ட்ராப்பை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அதை பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதைத்தான் நாம் இன்னைக்கு நம்மளுடைய குட்டி வரலாறு நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். எஸ் கோல்ஸ் பிரைடல், இது பெண்களுக்காக வழங்கப்பட்ட ஒரு தண்டனை முறை. இதற்கென சில பல பெயர்கள், புனை பெயர்கள்லாம் இதுக்கு இருக்குது. காசிப் பிரைடல், அதே நேரத்தில் சிம்பிளி பிராங்க், பிராங்க் பிரைடில் உள்ளிட்ட பல பெயர்கள் இதற்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தண்டனை முறை எப்படி அப்படின்னாக்க பொதுமக்களுக்கு மத்தியில் ஒரு கொடுமையான ஒரு தண்டனை, சித்திரவதை வழங்கக்கூடிய ஒரு தண்டனையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வழங்கப்பட்ட தண்டனை இது. என்ன அப்படின்னா, ஒரு 2 இன்ச் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ராடு, ஒரு இரும்பு ராடு ஃப்ளாட்டாக இருக்கும், நம்மளுடைய ஸ்கேல் மாதிரி வச்சுக்கோங்களேன், 2 இன்ச் தான் இருக்கும். இதை வந்து என்னென்னா, நாக்கை தூக்கி அந்த நாக்குக்கு அடியில் அந்த பிளேட்டை வந்து முட்டு கொடுத்துருவாங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்கேல் வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதை கீழே கொடுத்துட்டு அதுக்கு மேலே நாக்கு இருக்கும். இப்போ அந்த ராடு ப்ரெஸ் பண்ண மாதிரி என்னது ஃபேஸ் ஃபுல்லாக அந்த அந்த மசிலை வந்து நல்லா இறுக்கி பிடிச்ச மாதிரி மாட்டி வச்சுருவாங்க. ஸோ அந்த பொண்ணுனால் பேசவே முடியாது, ஏன்னா அது நாக்கை வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கும், அது ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருக்கும், அறுத்துக்கிட்டே இருக்கும். அவங்க வா ஏதாச்சும் பேசணும்னு சொல்லி வாய் அசைச்சாலே என்னது அது நாக்கை வந்து மில்லிஸாக அது அறுத்துக்கிட்டே இருக்கும், டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அதனால் அவங்க பேசவே முடியாத அளவுக்கான வழங்கப்பட்ட தண்டனைகள் தான் இது. சாப்பிட முடியாது. இதில் இருக்க ஒரு டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு பேச முடியாது, ரெண்டாவது சாப்பிட முடியாது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு உமிழ்நீர் சுரக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். அதுக்கடுத்து உமிழ்நீர் சுரக்காத ஒரே காரணம் என்ன ஆகும், அவங்க பாடி வந்து டெம்பரேச்சர் சீக்கிரமாக இழந்துருவாங்க, சாரி டெம்பரேச்சர் சீக்கிரமாக ரைஸ் ஆயிரும். ஸோ அதனால் என்ன ஆகும், அவங்க சீக்கிரமாக சோர்வடைந்து விடுவார்கள், சோர்வடைந்து விடுவார்கள். இதுதான் அவங்களுடைய முக்கியமான ஒரு பிரச்சனை. ஸோ இதை வந்து என்ன அப்படின்னாக்கா, மேக்ஸிமம் 1 நாள் வரைக்கும் இந்த தண்டனை இருந்திருக்கு, மினிமம் 1 மணி நேரம் இந்த மாதிரியான தண்டனைகள் கொடுத்து அவங்களுக்கு வழக்கத்தில் கொடுத்துருந்துருக்காங்க. இது ஒரு கொடிய ஒரு தண்டனையாக தான் பார்க்கப்படுகிறது, ஏன்னா பெண்களுக்கு வந்து பேச முடியல அப்படின்னாக்கா போயிடும். இந்த மாதிரி தண்டனைகள் யாருக்கு முதல் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த ரோட்டில் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க பாங்க, பப்ளிக் மத்தியில் ஒரு இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறவங்க. சிம்பிளாக சொன்னால் அப்படின்னாக்கா, இந்த சொர்ணாக்கா மாதிரி இந்த தூள் படம் பார்த்திங்கன்னா சொர்ணாக்கா கத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த அம்மா அந்த படத்தில் பார்த்தாலே, இப்போ அதுக்கப்புறம் நாங்களாம் அந்த தூள் படம் வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பொம்பளை பிள்ளை ரோட்டில் கத்திட்டு போனால் கூட யாரா பெரிய சொர்ணாகாவா இருப்பா போல அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மசிலை பிடிச்சி 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 மாட்டி விட்டுருக்காங்க. ஒன்று பப்ளிக் பிளேஸில் சண்டை போடுற ஆளுங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த இதுன்னு சொல்லுவாங்க சூனியக்காரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அவங்களுக்கு இந்த மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு இது
அது வந்து அவங்களுக்கு தண்டனைகள் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் அரசுக்கு எதிராக கழகங்கள்னு சொல்லுவாங்க பாருங்க, கமிட்டி ஆரம்பிச்சு அந்த கமிட்டி ஆரம்பித்து அவங்களுடைய கொள்கைகளை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர், அதாவது என்னென்னா அந்த மசிலை மாட்டி வச்சு அந்த பப்ளிக்லேயே காமனாக நிப்பாட்டி வச்சுருவாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க என்ன நிற்கணும், நின்றுருக்கணும், அவங்க யார்த்தையுமே பேசவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது. இந்த மாதிரியான தண்டனைகள் வழக்கத்தில் இருந்திருக்கு. இந்த தண்டனையை முதல் முதலாக அறிமுகப்படுத்திய நாடு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்காட்லாந்து. 1567 ஆண்டு என்ன பண்ணியிருக்கு, மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தியிருக்கு. ஸ்காட்லாந்து மற்றும் அதனுடைய காலனி நாடுகள் எல்லாத்துலேயுமே இது என்ன பண்ணியிருக்கான், இத்தகைய தண்டனை முறைகளை வழங்கிட்டே வந்திருக்கான். இதன் பிறகு ஸ்காட்லாந்தை பின்பற்றி இங்கிலாந்து என்ன பண்ணியிருக்கான், இந்த தண்டனை முறையை வழங்கிட்டு வந்துட்டு இருந்திருக்கான். இந்த தண்டனை முறைகள் வந்து கிறிஸ்தவ கோயில்கள், அதே நேரத்தில் பார்னே அப்படின்னு சொல்லுவாங்க. பார்னே அப்படின்னாக்கா இந்த கிங்குக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய கேட்டகரி, அவங்கள ஒரு காமன் பீப்புள், அந்த மாதிரியான ஹையர் சொசைட்டியில் ஹையர் ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய மக்கள், இவங்களாம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான ஒரு தண்டனைகள் வழங்கிட்டு இருந்திருக்காங்க. எஸ்பெஷலி என்ன, அந்த காலகட்டத்தில் இந்த அன்டச்சபிலிட்டி பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபாரினில் பணம் இருக்கிறவன், பணம் இல்லாதவன், பணம் இல்லாத கூடிய மக்களுக்கு இந்த மாதிரியான தண்டனைகள் வழங்கியிருக்காங்க. அப்புறம் ஐரிஷ் ஸ்லேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அடிமைகளுக்கு, பெருவாரியான அடிமைகளுக்கு இத்தகைய தண்டனை முறைகள் அவங்க அடிக்கடி வழங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த தண்டனை முறைகள் எதற்கு அப்படின்னாக்கா, பெண்கள் வந்து பேசுவதை தடுக்க வேண்டும் அப்படின்றக்காண்டி தான். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பெண்களை வந்து அந்த காலகட்டத்தில் அடிமையில வச்சிருந்திருக்காங்க. அதாவது அவ பேசவே கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, என்னது அடிமைப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கமாக இருந்தாலும், அதே நேரத்தில் சில மாதிரியான சொர்ணாக்காக்களும் இருக்காங்க. அந்த மாதிரியான சொர்ணாக்காக்களுக்கு இந்த மாதிரி தண்டனைகள் வழங்கக்கூடிய முறை வந்து சரிதான், ஓகேங்களா? ஸோ இதில் சமத்துவம் அப்படின்றது பாதிக்கப்படுவது உண்மைதான், அதை நான் ஏற்றுக்கிறேன் நான். பட் இருந்தாலும் இந்த தண்டனை முறை பொதுமக்கள் மத்தியில், அதுவும் காமன் பிளேஸில் ஒரு பெண்ணுக்கு வழங்கப்பட்டு அந்த இடத்துல நிப்பாட்டி வைக்கணும் அப்படின்றது வந்து ஒரு கொடுமையான ஒரு விஷயமாக தான் என்னுடைய பார்வைக்கு படுகின்றது. இந்த தண்டனை முறை சரியா தவறா அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குட்டி வரலாறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இருப்பதற்கான அடையாளம் இன்று தெரியாது என்று கூறி விடைபெறும் நான், உங்கள் குட்டி.